Hello friends, welcome to Roshni Tamil Kitchen. Niki roadside kaalan eppadi seiyadhunu paakalam vaanga video kulla polam. Video kulla poradhukku munadi Roshni Tamil Kitchen channel subscribe pannikonga. பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். ரோட் சைடு காளாங்கது ஒரிஜினல் காளாங்க கிடையாது. கேபேஜ் வச்சு தான் கடைகள்ல செய்வாங்க. நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துட்டு 1 கப் நறுக்கி வச்சிருக்க கேபேஜ் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கத சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் cornflour மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். முட்டைக்கோஸ் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கேபேஜ் நல்லா போட்டு தட்ட தட்டியா போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா வெந்து கோல்டன் பிரவுன் கலரா ஆனதும் நம்ம இத திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துறலாம். நம்ம வீட்ல செய்யறதுனால ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில போட்டு எடுக்கிறதுனால ஹெல்த்தும் நல்லது, டேஸ்டும் கூடுதலா கிடைக்கும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துறலாம். பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பக்கோடா மாதிரி அப்படியேவும் சாப்பிடலாம். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்றவாறு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கலவைக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். காளானை சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்குது. கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. Thank you.